நடிகர் விஜய் வந்து இப்ப சமீபத்துல நல்ல மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணிருந்தாரு. இதை வந்து ஒரு அரசியல் முன்னெடுப்பா வந்து நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க, இதை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப நல்ல விஷயம், தனக்கு விஜய் நல்ல விஷயம், அதை பத்தி எனக்கு தெரியாது, அவரே சொல்லாதான். நடிகர் விஜய் வந்து அம்பேத்கர் பெரியார் காமராஜரை வந்து படிக்க சொல்லியிருக்காரு மாணவர்கள், அதை எப்படி பாக்குறீங்க? அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. தம்பி விஜய் வந்து பெரியார் அவர்களையும் அம்பேத்கர் அவர்களையும் காமராஜர் அவர்களையும் முன்னுதாரணம் பேசியது ரொம்ப நல்ல விஷயம். இளைய தலைமுறைக்கு வந்து அவர் ஒரு பெரிய நம்பிக்கை விஷயமா இருக்காரு. அவரே இதை சொல்றது வந்து எங்களுக்கு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, நாங்கெல்லாம் ரொம்ப வரவேற்கிறோம். சார், ஆளுநர் உச்சரிக்க மறுத்த வார்த்தையை ஒரு ஆக்டர் உச்சரிச்சதுல தமிழ்நாடு தமிழ்நாடு தான் சார், அது வந்து தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்லணும் சார். விஜய் அந்த லியோ படத்துக்காக ஒரு போஸ்டர் வெளியிட்டிருக்காரு, சிகரெட் வச்சிருக்க மாதிரி ஒரு சொல்லுங்க. அதுக்கு பாமக உள்ளிட்ட நிறைய கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க, அது நடிகர்களோட தனிப்பட்ட விஷயத்துக்காரு. இல்ல, நடிகர்கள் வந்து என்னன்னா அந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயம் பண்ண வேண்டியிருக்கு. நானும் கூட இப்ப அங்காரங்கள் ஒரு படத்துல இல்ல நான் நினைக்கிறேன், நானும் சிகரெட் என்ன செய்யறது. இப்ப நம்ம படத்துல பேசுற வசனங்கள்லாம் வந்து அந்த பட கதைக்கு சம்பந்தமான வசனம். நான் வந்து மக்கள் என் பக்கம்னு ஒரு படத்துல பெரியகிட்டு அதை நான் ஒரு ஸ்மக்லரா நடிச்சிருப்பேன். ஸ்மக்லிங் பண்றது தப்பு இல்லைன்னு பேசிருப்பேன், ஆனா ஸ்மக்லிங் பண்றது தப்பு தானே. Hey guys, this is Andrea. கமிங் ஜூலை 1st நம்ம கோயம்புத்தூர் ஹிந்துஸ்தான் கிரவுண்ட்ஸ்ல என்னோட லைவ் கான்சர்ட் நடக்க போகுது. அதுல நீங்களும் சேர்ந்து பாடணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஃபேவரட் சாங் ரெக்கார்ட் பண்ணி ரெட்நூல் இன்ஸ்டாகிராம் பேஜை டேக் பண்ணுங்க. See you soon.